நம்ம மோட்டோ வேகனில் நீங்கள் கார் ரிவ்யூஸ் பார்த்துருப்பீங்க, வெரி ரீசன்ட்லி பார்த்தோம்னா சூப்பர் கார் ரிவ்யூவும் பார்த்துருப்பீங்க. ஆனால் நம்ம பண்ணாத ஒரு செக்மெண்ட் வந்து குவாட்ரி சைக்கிள்னு சொல்லக்கூடிய செக்மெண்ட். இப்போ குவாட்ரி சைக்கிளில் தான் நான் உட்காந்துருக்கிறேன். குவாட்ரி சைக்கிள்னு சொல்லக்கூடிய லிட்ரலி பார்த்தோம்னா இந்த த்ரீ வீலர்ஸுக்கும் ஃபோர் வீலர்ஸுக்கும் இன்டர்மீடியட்டில் இருக்கக்கூடிய ஒரு செக்மெண்ட். அப்படி இந்தியாவில் ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் இருக்குது, அது பஜாஜோட க்யூட். அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு. இப்போ நமக்கு பஜாஜ் தெரியும், பஜாஜ் சொல்லக்கூடிய வேர்ல்ட்ஸ் லீடிங் த்ரீ வீலர் மேனுஃபேக்சர் ப்ளஸ் டூ வீலரை பற்றி நமக்கு எல்லாமே தெரியும். அதில் இந்த பஜாஜோட க்யூட்னு சொல்லக்கூடிய இது தான் அந்த குவாட்ரி சைக்கிள். க்யூட்டுன்னு சொல்கிற மாதிரி இது ஒரு க்யூட்டான ஒரு டைமென்ஷன். நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து பார்க்கவே முடியாது. இவங்களோட இதில் பார்த்தோன்னா இந்த க்யூட் வந்து ஒரு 38 கண்ட்ரீஸில் வந்து இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. வேர்ல்டு வைடாக இது ஒரு காமனான கார். இப்போ இந்த க்யூட்டோட பர்பஸ் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது ஒரு இன்ட்ரா சிட்டி ட்ராவலுக்காக பில்டு பண்ணப்பட்டது. அதாவது த்ரீ வீலருக்கு மாட்டா இந்த குவாட்ரி சைக்கிள்னு சொல்லக்கூடிய ஒரு செக்மெண்ட் அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. ஏன் அவங்க இந்த த்ரீ வீலருக்கு பதில் அதை சொல்கிறாங்கன்னா, இது ஒரு நல்ல சேஃபான ஒரு மோனோகாக் பில்லு இருக்கும், ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீலில் இதோட பாடி இருக்கும், பெடஸ்டன் சேஃப்டி ஆகட்டும். கூட இதோட ஃபுட் பிரிண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2.7 மீட்டர்ஸில் தான் இதோட லென்த் இருக்கும். 1925 மில்லி மீட்டர் வீல் பேஸ் இருக்கும். சின்ன டைமென்ஷனால் நம்ம ஈஸியாக பார்க் பண்ண முடியும். 3.5 மீட்டர்ஸில் நம்மளால் டேர்னிங் ரேடியஸ் யூஸ் பண்ண முடியும். சிட்டிக்குள்ளே ஓட்டுறது ஒரு ட்ராவலுக்கு சேஃபாகவும், மலையிலிருந்து வெயிலிருந்து நம்மளோட பீப்புள் போத் ப்ரைவேட் ஆகட்டும் பேசஞ்சர் கமர்ஷியல் செக்மெண்ட்லேயும் இந்த ப்ராடக்ட் வருது. நம்ம கூட இன்றைக்கி இருக்கிறது பார்த்தோம்னா அந்த கலிங்கல் மோட்டார்ஸ் அந்த டீலரோட டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள். ஆனால் இந்த டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள் வந்து கமர்ஷியலாக தான் இருக்குது, அதனால தான் இதில் அந்த எல்லோ போர்டு நீங்கள் பார்க்க முடியும். இது நீங்கள் பேசஞ்சரும் வாங்க முடியும். ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை என்னென்னா, தமிழ்நாட்டில் வந்து க்யூட்டுக்கு தனியாக டீலர்ஸ் இல்லாதனால தான் இன்னும் தமிழ்நாட்டில் இந்த ப்ராடக்ட் வந்து ஃபேமஸ் ஆகாமல் இருக்குது. இப்போ நம்ம ஒரு குவாட்ரி சைக்கிள் சொல்லும்போது இது வந்து ஒரு கார் மாதிரி லுக்காக இருக்கும், ஆனால் காரோட எந்த ஃபியூச்சரும் இல்லைன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஆக்சுவலி என்னென்னா கார் மாதிரி தான் இருக்குது, அதோட ஸ்மாலர் டைமென்ஷன் இருக்குது. இப்போ நம்ம என்ஜின் பே ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நம்ம ரீசன்ட்லி ரிவ்யூ பண்ண ரெண்டு கார்ஸில் பார்த்தோம்னா என்ஜின் பேயில் வந்து என்ஜின்ஸ் இருக்காது, இதுலேயும் என்ஜின் பேயில் என்ஜின் இருக்காது. இது வந்து ரியரில் தான் இருக்கும், ரியர் என்ஜின் ரியர் வீல் டிரைவில் தான் இதோடது இருக்கும். இது வந்து உள்ள ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மாதிரி இருக்குது. கூட இன்றைக்கி நம்ம கூட இருக்கிற இந்த மாடல் வந்து சிஎன்ஜி மாடல். சிஎன்ஜி ஃபில் பண்ணுறதுக்கான அந்த நாசல் இங்கே இருக்குது. கூட சிஎன்ஜி டேங்கோட ப்ரெஷர் பார்க்குறதுக்கான ப்ரெஷர் இதில் இருக்குது. ஒரு யூஸபிள் ஸ்டோரேஜ் ஸ்பேஸாக நம்ம யூஸ் பண்ணணும். இந்த க்யூட்டோட பாடியிலே ஃபைபர் இருக்கக்கூடியது இதில் மட்டும்தான். ஒரு வெயிட் ரிடக்ஷனுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. 451 கிலோ இதோட வெயிட் இருக்குது. இதோட சேசிஸ் பார்த்தோன்னா ஒரு மோனோகா கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கும். அவங்களோட ஃப்ரெண்டல் இம்பேக்ட் ஆகட்டும், சைட் இம்பேக்டில் வந்து க்ரம்பிள் ஸோன்ஸ் இருக்கிறதுனால சேஃப்டியில் இது வந்து பாஸ் ஆச்சு. அதாவது நார்மலி வந்து இந்த மாதிரி ஒரு பாடி ஷேப் வந்து சேஃப்டியில் பெருசாக வந்து இது பண்ணாது. ஆனால் இந்தியாவில் வந்து அதை டெஸ்ட் பண்ணி அதுக்கு அப்ரூவல் கொடுத்ததுனால மட்டும்தான் ஏஆர்ஐ வந்து இதுக்கு சர்டிஃபிகேஷன் வந்து கொடுத்தாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா டீட்டெயிலிங் பார்த்தோன்னா ஃப்ரெண்ட் வந்து ஒரு யூனிக்கான ஃப்ரெண்ட், அது ஒரு க்யூட்டான ஒரு டைமென்ஷன் சொல்லலாம். ஹெட்லாம்ப் கிளஸ்டரும் இண்டிகேட்டரும் இதாக வருது. லோவர் போர்ஷனில் பிளாஸ்டிக்கில் ஒரு பம்பர் வருது. இதில் ஒரு சின்ன ஒரு ஏர்டாம் மாதிரி ஒரு போர்ஷன், ஆனால் உள்ள நமக்கு அது பெருசாக யூஸ் ஆகாது. இப்போ டோர்ஸ் பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளாப் டைப்பில் ஓப்பன் ஆகும், நல்ல வைடாக ஓப்பன் ஆகுது. இந்த பர்டிகுலர் மாடல் இருக்கக்கூடிய டோர் வந்து ஆக்சுவலி இந்த போர்ஷன் எல்லாமே ஃபைபராக இருக்கும், ஆனால் மேலே ஃப்ரேம்ஸ் எல்லாமே வந்து ஸ்டீலில் வரும். கூட மெட்டல் லைன் டோர்ஸ் வர்ற மாதிரியே பண்ணியிருக்காங்க. இந்த காரோட இந்த பர்டிகுலர் குவாட்ரி சைக்கிளோட ஸ்ட்ரென்த் பார்க்கணுன்னா இந்த பில்லர்ஸ் இந்த ரூஃப் எல்லாம் பார்க்கும்போது நல்ல ஹெவியாக பண்ணியிருக்காங்க. நம்ம இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நிறைய கார்ஸ்லாம் நம்ம ரூஃபில் ஏறவே முடியாது. ஆனால் இதில் பார்த்தோன்னா ரிப்டு ரூஃப் கொடுத்துருக்காங்க, கேரியர் கெப்பாசிட்டி இருக்குது, கமர்ஷியலையும் யூஸ் பண்ணுற முடியறதுனால வந்து அந்த லோட் பேரிங் கெப்பாசிட்டியும் கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தோன்னா இந்த க்யூட்டோட பேட்ஜிங், இதுவும் ஒரு கிளாஸ் போர்ஷன், இதில் ஃபைபர் ஆனால் இது மெட்டல், இதுலேயும் வந்து ஒரு மெட்டல் பம்பர் கொடுத்துருக்காங்க. ஓவரால் இந்த டைமென்ஷன் நமக்கு ஒரு யூனிக்கான ஒரு ப்ரொப்போர்ஷன், நம்ம யூஸ்வலி பார்க்கக்கூடியதாக இல்லாமல் க்யூட்டான ஒரு டைமென்ஷன் இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம இந்த க்யூட்டோட இன்டீரியர் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான மினிமலிஸ்டிக்கான டிசைன். நீங்கள் டேஷ்போர்ட் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக, இதில் நடுவில் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல், அதில் டிஜிட்டலாக நமக்கு டீட்டெயில்ஸ் வந்து தெரியுது. கூட இது வந்து ஆஃப்டர் மார்க்கெட், ஏன்னா இது இன்றைக்கி உள்ள மாடர்ன் கார்ஸில் நம்ம மிஸ் அவுட் பண்ணுற ஒரு விஷயம். முன்னாடி அம்பாசிடர் ஃபியட் எல்லாம் வந்து ஏசி போடாத ஓட்டின காலகட்டத்தில் பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு ஃபேன் வந்து கண்டிப்பாக இந்த போர்ஷனில் இருக்கும், இல்லாட்டி இங்கே இருக்கும். அதை பற்றி ரிமெம்பர் பண்ணுறவங்க வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூட இது வந்து சீக்வென்ஷியல் கியர் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா, 1, 2, 3, 4, 5 நம்ம மேலே பார்த்து பண்ணணும். நியூட்ரல் அண்ட் ரிவர்ஸ் இருக்கும். நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு யூட்டிலிட்டியை பேஸ் பண்ணி ஒரு நல்ல சீட், அண்டர் தை சப்போர்ட் ஓகே தான், பேக் சப்போர்ட் இருக்குது, ஹெட் ரெஸ்ட் எல்லாம் இல்லை. ஒரு ஆட்டோ ரிக்ஷாவும் ஒரு என்ட்ரி லெவல் ஒரு ஹேஷ் பேக்கையும் என்ன பண்ணுறது கம்பைன் பண்ணி எஃபெக்டிவாக என்ன பண்ணான்னு உள்ளது ஒரு அவுட்புட்டு தான் இது. ஸ்பேர் வீல் இந்த போர்ஷனில் இருக்குது. ஃப்ளாட்டான ஒரு ஃப்ளோர், நம்ம சின்ன லக்கேஜ் எல்லாம் கூட இதில் வைக்க முடியும்.
இடையில சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இதோட கான்ஃபிகரேஷன் எப்படின்னா, ஆக்சுவலி இது வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள். நம்ம முதலே சொன்ன மாதிரி நம்ம பர்சனல் யூஸுக்கு இந்த கார் வாங்க முடியும். பர்சனல் யூஸ்னா நாலு பேர் கம்ஃபர்டபுளாக உட்கார மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. கமர்ஷியல்னு சொல்லும்போது 1+3, ஒரு டிரைவர் ப்ளஸ் ஒரு மூணு பேர். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3-point சீட் பெல்ட்ஸ் வந்து எல்லாருக்குமே ஸ்டாண்டர்டாக வர்றது ஒரு நல்ல விஷயம். சிம்பிளான ஒரு ஸ்டீரிங், இது பவர் ஸ்டீரிங் கிடையாது, நார்மல் ஸ்டீரிங் தான். ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் இதில் கொடுத்துருக்காங்க. சின்ன ஒரு MP3 பிளேயர் ப்ளஸ் இந்த போர்ஷனில் பெடல்ஸுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்குது. ஜாக் அங்கே வருது. இந்த ரைட்டில் இந்த போர்ஷனில் பார்த்தோன்னா இது வந்து சிஎன்ஜி அண்ட் பெட்ரோலில் மாறி மாறி ஓடுறதுனால அதுக்கான போர்ஷன். கூட ரூஃப் பார்த்தோன்னா நல்லா ஹையாக இருக்குது. நமக்கு 6 feet பர்சனுக்கும் கரெக்டாக இருக்கிறது மாதிரியே செட் பண்ணியிருக்காங்க. ஹாட் டாப் தானே, மெட்டல் தான், அதனால பிரச்சனை. உள்ள இன்சுலேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த போர்ஷனில் ப்ளோவர் வச்சுருக்காங்க. உள்ளே இருக்கிறவங்கள ஓரளவு கம்ஃபர்டபுளாக வச்சுருக்க ப்ளோவர் இருக்குது. வெளியையும் அதாவது இங்க்ரஸ் அண்ட் எக்ரஸ் வந்து அதுவும் 6 feet பீப்புளுக்கு ஏற்ற மாதிரியே தான் அந்த லைனிங் கொடுத்துருக்கிறது. இதோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட். நம்ம ரியர் பார்க்கலாம். ரியர் பார்த்தோன்னா நம்ம லைட்டாக ஹெட்டை மைண்ட் பண்ணி அப்படி உள்ளே வரணும். இங்கேயும் ஆக்சுவலி வந்து நமக்கு ரொம்ப சர்ப்ளஸ் இல்லாட்டி கூட, நம்ம இது ஒரு இன்ட்ரா சிட்டி ட்ராவல் பர்பஸுக்கு தான் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு தேவையான லெக் ஸ்பேஸ் இருக்குது. மூணு பேர் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரணும்னா உட்காரலாம். ஏன்னா பெஞ்ச் மாதிரி ஒரு சீட்டு தான். இதில் இந்த இவ்வளோ போர்ஷன் வந்து மிடிலான பர்சனுக்கு ப்ளஸ் சீட் பெல்ட்ஸ் கொடுத்துருக்குறது நல்ல காரியம். இதில் வந்து ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்கேன் கூட. இது ஆக்சுவலி கமர்ஷியலாக இருக்குது. ஈவன் நம்ம ப்ரைவேட்டாக இருந்தாலும் இந்த SOS வந்து நமக்கு ஒரு ஹேண்டியான விஷயம். இல்லை GPS எனேபிள்னால சப்போஸ் நமக்கு ஒரு சேஃப்டி ஒரு த்ரெட் வருது, நம்மளை யாராச்சும் நம்மளோட நாலேஜ் இல்லாமல் வேறு எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படியெல்லாம் இருக்குதுன்னா நம்ம SOS பண்ணோம்னா நியரஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போயிடும். நம்மளை ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம். எக்ரஸ் பார்க்கலாம். ஈஸி தான், பெரிய கஷ்டம் இல்லை. நம்ம முதலே சொல்லியிருந்தது ரியர் என்ஜின் வெஹிக்கிள் ரியர் வீல் டிரைவில் தான் இருக்குது. என்ஜின் பே பார்த்தோன்னா இந்த போர்ஷனில் வருது. இந்த என்ஜின் பார்த்தோன்னா 216 cc இருக்கும். DTSA ட்வின் ஸ்பார்க் டெக்னாலஜியில் இருக்கும். ஒரு 13 PS பவர், 19 Nm டார்க்கில் இருக்கும். 5-speed மேனுவல், அந்த சீக்வன்ஷியல் ஷிஃப்ட்டில் இருக்கும். பொதுவாக சின்ன என்ஜின்ஸ் எல்லாமே ஏர் கூல்டாக தானே இருக்குது. ஆனால் இந்த காரில் பார்த்தோன்னா அந்த குவாட்டர் சைக்கிளில் வந்து வாட்டர் கூல்டாக தான் இருக்குது. அதாவது கூலன் இருக்குது. இந்த போர்ஷனில் தான் கூலன் டேங்க் வருது. பேட்டரி அந்த போர்ஷனில் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த ஏர் இன்டேக்கான மாடியூல். இந்த போர்ஷன் வந்து நம்ம எக்ஸாஸ்ட்டுக்கான அந்த யூனிட். என்ஜினோட ஹெட் உங்களுக்கு தெரியும். டிஃப்ரென்ஷியல் வந்து நம்ம ஆட்டோ ரிக்ஷாவில் பார்க்குற அதே செட்டப் தான். அதில் உங்களுக்கு அதிலே தெரிகிறது. அதை கனெக்ட் பண்ணியிருக்கு. நம்ம இப்போ டிரைவ் பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு கார்ஸை டிரைவ் பண்ணுறது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதில் இந்த கார் வந்து இன்றைக்கி, அதாவது இந்த குவாட்டர் சைக்கிள் நம்ம கார்னே சொல்லுவோம், இந்த குவாட்டர் சைக்கிள் அண்ட் இந்த கார் வந்து இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது. நார்மல் ஒரு கீ தான், புஷ் பட்டன் எல்லாம் கிடையாது. நம்ம முன்னாடி யூஸ் பண்ணுற மாதிரி கீ செட்டப் தான். அதுக்கு முன்னாடி எப்போவுமே நம்ம சொல்கிற மாதிரி சீட் பெல்ட் போடுங்க. கூட இருக்கிற எல்லோரும் சீட் பெல்ட் போட என்கரேஜ் பண்ணுங்கள். நம்மளோட சேஃப்டி என்ஹான்ஸ் பண்ணணும். பின்னாடி இருந்தாலும் சீட் பெல்ட் போடுங்க. யாராச்சும் ரோட் ரேஜில் வந்தாங்கன்னா நீங்கள் கூலாக போயிருங்க. ரோட் ரேஜில் இன்டலேஜ் ஆகாதீங்க. ஹை பீம்ஸ் தேவையான மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். கூட வந்து ரெஸ்பான்சிபிளாக ட்ரைவ் பண்ணுங்கள். நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி இந்த காரில் வந்து சிஎன்ஜி அண்ட் பெட்ரோல் இருக்குது. இப்போ இது சிஎன்ஜியில் தான் நம்ம இதை ரன் பண்ணுறோம். இங்கே வந்து பார்த்தோன்னா 1, 2, 3, 4, 5 சொல்லி சீக்வன்ஷியலாக நம்ம அப்ஷூப் பண்ணணும். கார் டைப்பில் கீழே இது பண்ணோன்னா ரிவர்ஸ் வரும். இப்போ வந்து நியூட்ரலாக இருக்குது. ஹேண்ட் பிரேக் பார்த்தோன்னா பார்க்கிங் பிரேக் இந்த போர்ஷனில் வரும். நம்ம இதை ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். இது வழக்கமாக நம்ம ட்ரிவாண்ட்ரமில் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுற இடம் தான். ஒரு சின்ன ஃபுட் பிரிண்ட் தான் எடுக்குது. அதாவது கொஞ்சோண்டு ஒரு இடத்துல இருக்குது. இனிஷியலி பார்த்தோன்னா கொஞ்சம் நாய்ஸியாக இருக்குது. பவர் வந்து கம்மி மாதிரியெல்லாம் நமக்கு ஃபீல் ஆகலை. அதுக்காக அந்த அளவுக்கு பவர் ஜாஸ்தி மாதிரியும் இல்லை. அது நார்மலாக நம்ம ஒரு வெஹிக்கிள் ஓட்டுற ஃபீல்லே தான் இருக்குது. ஸ்டீரிங் வந்து பவர் ஸ்டீரிங் இல்லாதது ஒரு குறை மாதிரி இல்லை. பிரேக்ஸ் பார்த்தோன்னா ட்ரம் பிரேக் தான். ஸ்டீரிங் பவர் ஸ்டீரிங் இல்லாட்டியும் நம்மளால் நீட்டாக ஓட்ட முடியுது. இந்த சீக்வன்ஷியல் ஷிஃப்டிங் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயம். கிளச் வந்து லைட்டு தான். ஏர் கண்டிஷனிங் இல்லைன்னா கூட இந்த மாதிரி நம்ம இதை ஓப்பன் பண்ணி வச்சு காற்று உள்ளே நல்லாவே வருது. கூட நல்ல ஹாட்டான நேரம் பார்த்தோம்னா அந்த ப்ளோவரை நம்ம யூஸ் பண்ணலாம். நமக்கு இன்றைக்கி வந்து வெயில் இல்லை. அதாவது ரோடோட எண்டில் நம்ம வந்தோம்னா அந்த பக்கம் ஒரு பஸ் வந்து போகிற அளவுக்கு நமக்கு ஸ்பேஸ் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். எஃபர்ட்லெஸ்ஸான ஒரு டிரைவர் கொடுக்குது. சஸ்பென்ஷனை பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் வந்து ஓரளவுக்கு சாஃப்டாக தான் இருக்குன்னு சொல்லலாம். சின்ன ரோடோட அண்டுலேஷன்ஸ் நமக்கு லைட்டாக தான் உள்ளே தெரியுது. ஒரு ஆட்டோ ரிக்ஷாவோட ஒரு மாடர்னைஸ்டு வெர்ஷன் ஓட்டுற ஒரு ஃபீல். ஆனால் ஆட்டோ ரிக்ஷா வந்து ஓட்டினவங்க இதை அக்ரி பண்ணுவீங்க. எப்படின்னா ஆட்டோ ரிக்ஷா நம்ம ஹேண்டில் வந்து நம்ம சொல்றது மாதிரியெல்லாம் கேட்காது. முதல்ல இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர் நான் மிஸ் அவுட் பண்ணிட்டேன். நம்மளை மாதிரி நிறைய பேர் இதை மிஸ் அவுட் பண்ணுறது உண்டு. ஆட்டோ ரிக்ஷா வந்து நம்ம திருப்புறதெல்லாம் நம்ம சொல்றது மாதிரி முதல்ல கேட்காது. இது 4-wheel அந்த பிரச்சனை இல்லை. நம்ம ஒரு ஆட்டோ ரிக்ஷாவோட மாடர்னைஸ்டு வெர்ஷன். ஆல்ரவுண்ட் விசிபிலிட்டி வந்து டாப் கிளாஸ். இப்போ வந்து
ஒரு குட்டி வேகனார் மாதிரி தான் வெளியே நம்ம பார்க்கும்போது நமக்கு இருந்தது. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. ஃப்ரெண்டில் வந்து நமக்கு ரொம்ப க்ளோஸாக ரோடு தெரியுது. ஓம்னி ஓட்டும் போது என்ன ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல். ஆனால் பிரேக்ஸ் நல்லா இருக்குது. இப்போ ஒரு பைக்கர் வந்து குறுக்கே வந்தபோது இப்போ கார்னர் பண்ணும்போதெல்லாம் ஸ்டியரிங் நம்ம சொல்கிறத வந்து கேட்குது. இப்போ நான் ஒரு மிஸ்டேக் பண்ணேன். ஆக்சுவலி பேசிகிட்டு இருக்கும்போதே நான் கியரை டவுன் பண்ண வேண்டி என்ன பண்ணியிருக்கேன்னா கியரை வந்து ஹை பண்ணேன். அதாவது டேனி பின்னாடி இருந்து எனக்கு பாயிண்ட் அவுட் பண்ணார், கியரை நான் கூட்டியிருக்கேன் என்ன. இந்த மாதிரி பம்பியான பிளேசஸில் லைட்டாக நமக்கு அந்த பம்பினஸ் தெரியுது. நம்ம இப்போ ஹைவேல ஓட்டி பார்க்கலாம். நம்ம இப்போ இதை பெருசாக யூஸ்ட் ஆகாதனால நம்ம ஒரு லைட்டான ஒரு இங்க்லைனில் எடுக்கும்போது வெஹிக்கிள் கொஞ்சம் ரைஸான மாதிரி இருந்து, ஆனால் அந்த ஹோல்டிங் எல்லாம் வந்து கரெக்டாக தான் நின்றுது. ஈஸியே என்னன்னா இதை நம்ம எங்கே வேணாலும் சுற்றி கொண்டு போக முடியும். கொஞ்ச நேரம் ஓட்டும் போது இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அஃபேராக தான் மாறிட்டு இருக்குது. நம்மளும் அதோட ஒரிஜினல் ஸ்டைலுக்கு மாறிட்டோம். நம்ம முதல்ல வந்து அதுக்கு பெருசாக பழகாமல் இருந்தோம். இப்போ அந்த ஸ்டைலுக்கு நம்மளும் செட் ஆயாச்சு. ஒரு குவிக் ஓவர்டேக்கிங் பார்ப்போம். ஆ பரவாயில்ல, ஓவர்டேக்கிங்கும் நம்மளால் குவிக்காக பண்ண முடியுது. இந்த மாதிரி நல்ல பேவ்டு சர்ஃபஸில் இப்போ நம்ம சிட்டிஸில் உள்ள நல்ல கம்ஃபர்டபுளாக ஓட்ட முடியும். ஹைவேஸில் நம்ம இப்போ ஏறுவோம். எப்போவுமே நம்ம ஹைவேக்குள்ளே வரும்போது வழக்கமாக என்ன பண்ணுவோம்னா அந்த பக்கம் லேனுக்கே போயிடுவோம். நம்ம கொஞ்சம் ஸ்பீடு பில்டு பண்ணி போயிடுவோம். ஏன்னா அது ஃபாஸ்ட் லேன். ஃபாஸ்ட் லேனில் நம்ம இது கண்டிப்பாக போக முடியாது. ஏன்னா இது 70 km/h வரைக்கும் தான் இது லீகலி ஓட்டுறதுக்கு கரெக்ட். குவாட்ரி சைக்கிளோட அந்த இதுக்கு நம்ம இப்போ வந்து ஒரு 50 ஸ்பீடில் இருக்கிறோம். 5th கியர் போட்டாச்சு. அப்படியே செட்டில் தான் நம்ம ஒரு 50ல போயிட்டே இருக்க முடியும். இப்போ மற்றவங்களையும் நம்ம எங்கேயுமே அவங்களோட வேயை நம்ம டிஸ்டர்ப் பண்ணலை. ஆனால் இந்த பக்கம் லேன் வந்து இதாக இருக்கிறதுனால நம்ம இந்த லேனுக்கே வரலாம். ஹைவேஸை பொறுத்தவரையில் நம்ம ஸ்டேபிளாக ஓட்ட முடியுது. சஸ்பென்ஷன் நல்லா நீட்டாக இருக்குது. எந்த பிரச்சனையுமே கிடையாது. இப்போ கரெக்டாக சொல்ல போனால் லெஃப்டில் பைக்கர்ஸு கொடுத்துருக்க அந்த லேனில் கூட நம்மளால் போக முடியும். அந்த அளவு ஃபுட் பிரிண்ட் தான் இது எடுக்குது. ஒரு சிம்பிளான ஒரு சிட்டி கார். கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி லேன் சேஞ்ச் பண்ணும்போது பின்னாடி உள்ள வெஹிக்கிளை பார்க்கணும். ஏன்னா அவங்களுக்கோட ஸ்பீடுக்கு நம்மளால் வந்து கரெக்டாக இது பண்ண முடியாது. கூட இதில் ஒரு பாயிண்ட் என்னென்னா சிஎன்ஜி அண்ட் பெட்ரோல், அதாவது ஒல்லி பெட்ரோல் ஆப்ஷனாகவும் வரும், சிஎன்ஜி அண்ட் பெட்ரோல் ஆப்ஷனாகவும் வரும். இப்போ சிஎன்ஜியோட கெப்பாசிட்டி பார்த்தோன்னா 5.6 kg ஆஃப் சிஎன்ஜி போட முடியும். 2.5 liter ஆஃப் பெட்ரோல் டேங்க் வரும். அதே இது நம்ம நார்மல் பெட்ரோல் ஒல்லி ஆப்ஷன் பார்த்தோம்னா ஒரு 8 liter பெட்ரோல் டேங்க் வரும். ஃபியூல் எஃபிஷியன்சி வந்து இந்த ரம்பிள் ஸ்ட்ரிப் வந்து இதில் நல்லாவே தெரியுது. நம்ம கவனமாக தான் வரணும். கூட இதோட ஃபியூல் எஃபிஷியன்சி பார்த்தோம்னா ஒரு 45 km வந்து சிஎன்ஜியில் 200 bar ப்ரெஷரில் வந்து சிஎன்ஜி ஃபில் பண்ணோன்னா கிடைக்கணுங்க சொல்கிறாங்க. ஒரு நல்ல விஷயம். இந்த பிரிட்ஜோட எக்ஸ்பென்ஷன் ஜாயின்ஸ் எல்லாம் பெருசாக நம்மளை ஒன்றும் பண்ணலை. ஒரு எக்கனாமிக்கலி இதை வந்து யூஸ் பண்ண முடியும். நம்ம ரியர்லேயே உட்காந்து பார்க்கலாம். காரோட சிட்டி ஃப்ரெண்ட்லி அட்வான்டேஜ் இதோட டேர்னிங் ரேடியஸ் தான். இப்போ நீங்கள் பாருங்கள் அவ்வளோ எஃபர்ட்லெஸ்ஸாக நம்மளால் திருப்ப முடியும். சிட்டிக்குள்ளே வந்து இதை ஓட்டுறது அவ்வளோ ஈஸி. ரியர் சீட் கம்ஃபர்ட் பார்க்கலாம். ஆக்சுவலி இதோட சீட் பெல்ட் வந்து அந்த பக்கம் போர்ஷனை டை பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம அதனால் சேஃப் ஸ்பீடில் தான் போக போகிறோம். நீங்கள் பின்னாடி இருந்தால் கண்டிப்பாக சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கிளாஸ் திறந்து போட்டுறது வந்து ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி ஸ்டைலில். இதுக்கு நேராக கீழே தான் என்ஜின் வருது. அதனால் லைட்டாக நாய்ஸியாக இருக்குது. ஹெட்ரூம் நல்லா இருக்குது. இங்கே ஒரு ப்ளோவர் கொடுத்துருக்காங்க. இப்போ ஈஸியாக நம்மளால் ட்ராவல் பண்ண முடிகிற ஒரு ஃபீல் தான். ஏர் சேஞ்சஸ் எல்லாம் உள்ள அவ்வளோவா தெரியாது. ஆல்ரவுண்ட் விசிபிலிட்டி டாப் கிளாஸ். இங்கேயே நம்ம கிளாஸ் அந்த பக்கம் போர்ஷன்லேயே கிளாஸ் இருக்கிறதுனால நல்லா இருக்கு. ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ இது வந்து ஒரு கமர்ஷியல் பர்பஸாகவும் ஒரு பர்சனல் வெஹிக்கிளாக வாங்கக்கூடிய வெஹிக்கிள்னால இது வந்து ஒரு வெர்சட்டைலான ஒரு ஸ்டைலில் வந்து யூஸ் பண்ண முடியும். ஆட்டோவுக்கு மாற்றானது. ஏன்னா ஆட்டோ பொறுத்தவரையில் இந்த போர்ஷனில் டோர் இருந்தாலும் இந்த பக்கம் மழை பெஞ்சதுன்னா தண்ணி உள்ளே வரும். மற்ற வெஹிக்கிள்ஸ் அந்த போர்ஷனில் இருந்து தண்ணியை ஸ்பிளாஷ் பண்ணி உள்ளே விடும். இதில் அந்த பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது. பிரிட்ஜோட ஜாயின்ஸ் வருது. ஆனால் அந்த ஜாயின்ஸோட அண்டுலேஷன்ஸ்லாம் உள்ளே நம்மளை பெருசாக பாதிக்கலை. ஓரளவு ஓகே தான். ஸ்பீட் ஆனால் லைட்டாக தெரியுது. ஏன்னா இந்த மாதிரி போர்ஷனில் நம்ம இப்போ 70 லாக் ஆகிருக்கு. 70 நமக்கு ஸ்பீடு தெரியுது. 70 மேலே போகாது. 70 லாக் ஆகிருக்கு. இந்த இடத்துல ரம்பிள் ஸ்ட்ரிப் வந்து டிரைவர் சைடில் ரொம்ப நல்லா தெரிஞ்சது. ஆனால் இங்கே அவ்வளோவா தெரியல. 70 அந்த வெஹிக்கிள் லாக் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே வந்து நம்ம ஸ்பீடாக போகக்கூடாதுன்னு. இந்த க்யூட்டோட ரிவ்யூ வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும். தமிழ்நாட்டில் டீலர்ஷிப் இல்லாதனால இந்த ப்ராடக்ட் வந்து தமிழ்நாட்டில் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்க முடிகிறதில்ல. ஆக்சுவலி இந்த கார் பார்த்தோன்னா இங்கே வந்து டாக்ஸியாகவும்
பர்சனல் யூஸுக்காக நம்ம கேரளாவில் பார்க்க முடியும். இங்கே டீலர் இருந்ததுனால தான் இவங்கக்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் இப்போ தான் கிடச்சிது. ஏன்னா இந்த கண்டென்ட் பண்ணணும், நம்ம வந்து முதல்ல மோட்டோவேன் தொடங்கின காலகட்டத்திலேருந்தே நம்ம பிளான் பண்ண கண்டென்ட், அப்போ எழுதின கண்டென்ட் தான் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி என்னென்னா இந்த காரோட இதில் வந்து என்னென்னா குவாட்ரு சைக்கிள்னு சொல்லக்கூடிய தனியான ஒரு செக்மெண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குது என்னான்னு சொல்லி, ஆனால் நல்ல ஒரு ஸ்ட்ரக்சரில் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆட்டோ ரிக்ஷாவோட நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே பாசிட்டிவ் ஆக்கியிருக்காங்க. ஒரு என்ஜின் வந்து ஃபியூல் எஃபிஷியண்டாக இருக்குது, சின்ன ஃபுட் பிரிண்ட்டில் நம்மளால் ஒரு நாலு பேர் கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ண முடியும். நம்ம ஸ்டேட்லேயும் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளால் பட்ஜெட்டை பார்த்து வாங்குறவங்களுக்கு இது வாங்க முடியும். ஏன்னா இதோட ப்ரைஸ் வந்து ஒரு 336,000 ரூபாய்க்கு வந்து ஆன் ரோடில் இந்த ப்ராடக்ட் இங்கே வந்து கேரளாவில் வாங்க முடியும் ட்ரிவாண்ட்ரமில். அந்த பாயிண்டில் ஒரு ஏசி இல்லாதது ஒரு நெகட்டிவ்னு நம்ம பார்க்காத விட ஒரு ப்ராக்டிக்கலி இருக்கக்கூடிய விஷயம், நல்ல ஃபியூல் எஃபிஷியன். நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் பார்க்குறீங்க, நமக்கு டியூ கோர்ஸ் ஆஃப் டைமில் தமிழ்நாட்டில் டீலர்ஷிப்ஸ் வருது, வெஹிக்கிளோட டிசைன் அப்ரூவல் வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும்னா இந்த ப்ராடக்ட் நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். இது மாதிரி டிஃப்ரெண்டான கண்டென்ட் நம்ம என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மோட்டோவாகன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் மோட்டோவாகன் சொல்லுங்கள். நம்மளும் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்டென்ட்ஸ் இருக்குது, அதையும் நீங்கள் பாருங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்ட் தென் பை பை ஃப்ரம் மோட்டோவாகன் டிரைவர்.